600,000 மக்கள் தொகை கொண்ட டாய்ஸ் நகரம் ஏமனின் இரண்டு பயங்கரத்தை பிரதிபலிக்கிறது. போரின் அழுத்தத்தில் இந்த நகரம் அழிந்து வருகிறது. இங்கு யாரும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தோன்றவில்லை. வீதிகள் முழுவதும் இடிபாடுகளின் குவியல்கள். தண்ணீர் செல்ல வேண்டிய கால்வாய் குப்பைகளால் நிறைந்துள்ளது. அதில் பெரும்பாலும் மனித கழிவுகள். காலரா பரவலாக காணப்படுகிறது. சவுதி ஆதரவு அரச படைகளுக்கும் ஈரான் ஆதரவு பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்படும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான போரில் நாட்டின் முன்னரங்காக டாய்ஸ் நகரம் இருக்கிறது. ஏமனின் வடக்கிலிருந்து தெற்கு வரையிலான டாய்ஸ் நகர நெடுஞ்சாலையை கைப்பற்றினால் தெற்கு போர் முனையை ஆதிக்கம் செலுத்திவிட முடியும். இந்த போரில் எந்த தரப்பும் குறிப்பிடத்தக்க வகையில் பிராந்தியங்களை கைப்பற்றவில்லை. இந்த சண்டைகளில் தேவையின்றி மாட்டிக்கொண்டது என்னவோ அப்பாவி மக்களே. சவுதி தலைமையிலான கூட்டணி படையினரால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட வான் தாக்குதல்கள் வலுவானதாக நிரூபிக்கப்படவில்லை. அவர்களின் இராணுவ தலையீடும் ஸ்தம்பித்து சரிந்துவிட்டது. எந்த வகையிலான வெற்றியும் இங்கு 8 தூரத்திலேயே இருக்கிறது. ஏமனில் உள்ள சிலருக்கே போர்க்காலமற்ற செழுமையான நினைவுகள் உள்ளன. பிரிட்டிஷ் காலனிய காலத்தின் ஊடாகவும் கம்யூனிச காலங்களிலும் ஏடனில் நடந்த உள்நாட்டு சண்டை மற்றும் தற்போது நடக்கும் பிராந்திய சக்திகளின் மறைமுக போராட்டம் போன்றவை சவுதி அரேபியா இன்னும் அங்கு ஆதிக்கம் செலுத்தி வருவதை உணர்த்துகிறது. வான் தாக்குதலில் சுக்குநூறாகி போன ஒரு பல்பொருள் அங்காடியின் மிச்சங்கள் இவை. எல்லாம் அழிந்து உயிர்கள் இழந்த பிறகு போர் போல காணப்படும் இந்த நவீன மோதல்கள் ஓர் அரசியல் தீர்வால்தான் முடிவுக்கு வரும். இந்த சிறிய அறையில் உள்ள எல்லா ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளும் பிரம்மாண்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள். டெஹ்ரான் முதல் ரியாத் வரை மத்திய கிழக்கு ஆதிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டிக்கு நடுவே ஏமன் சிக்கியிருக்கிறது. இந்த உலகில் போர் குழந்தைகளாக இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அமைதி என்றால் என்ன என்பதை இவர்கள் எந்த கட்டத்திலாவது தெரிந்து கொள்வார்களா?